ஆமாம், இந்த வேப்ப இலை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கிருமி நாசினி. இந்த இப்போது கோடைக்காலம் தொடங்கிருச்சு, நிச்சயமாக வந்து வேப்ப இலை கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். மூலிகை உருண்டை அது, ஒரு இப்போ ரெண்டு வருஷமாக நான் அதை சாப்பிட்டுட்ருக்கிறேன். இதை வந்து மீதி ஆச்சு அப்படின்னா நம்ம வெயிலில் காய வச்சு வடா மாதிரி தட்டி கூட வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சில இந்த மூட்டு வலி தைலங்கள் அல்லது இந்த பக்கவாதத்துக்கு காய்ச்சக்கூடிய தைலங்கள்லாம் வேப்ப எண்ணெய் மிகச்சிறந்த பங்கு வகிக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து அதிகப்படியான குழந்தை பெற்றுட்டால் இதுக்கு மேலே நமக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேப்ப எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மனம் சார்ந்த பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு அல்லது அந்த ஹிஸ்டீரியா பாதிப்பு உள்ள பெண்களுக்கு டெய்லி 100 to 150 ml இந்த தண்ணியை வந்து டெய்லி குடிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு கனகராஜ் ஐயா இருக்கார். இன்றைக்கி வேப்பந்தலையை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, பேயோட்ட போகிறாரா இல்லை இந்த வேப்பந்தலையை வந்துட்டு சாப்பிட்ட வாரத்தில் ஒரு இந்த கொழுந்து சாப்பிட்டா நல்லது, உடம்பு கசப்பு தன்மை இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேப்பங்குச்சியில் பல் விளக்கலாம், அதுக்கும் நல்லது அப்படின்னு, பற்களுக்கும் நல்லதுன்னு மாதிரி சொன்னாங்க. வேறு என்ன விஷயங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஐயாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, வேப்பம் இலையோடு நிற்கிறீங்க. ஆமாம், இந்த வேப்ப இலை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கிருமி நாசினி. இந்த இப்போது கோடைக்காலம் தொடங்கிருச்சு, நிச்சயமாக வந்து வேப்ப இலை கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த வேப்ப மரத்து நிழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றை சுத்தப்படுத்தி நமக்கு தரும். புங்க மரமும் வேப்ப மரமும் வந்து இந்த கோடைக்காலத்துக்கு வந்து ஒரு அற்புதமான நிழல் தரும் மரம். இப்போ தான் இது வந்து துளிர்க்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேப்பம் கொழுந்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோடை காலத்தில் அதாவது தெலுங்கு வருட பிறப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேப்பம் பூவு, இந்த வேப்பம் கொழுந்து, கொஞ்சம் புளி, கொஞ்சம் பனை வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருண்டை செய்வாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வருடத்தின் 365 நாளும் எந்த விதமான நோயும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய, அதை என்ன சொல்கிறது, நம்ம இப்போ இந்த பென்சிலின் ஊசின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு நிகரானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் பூவு, வேப்பம் கொழுந்து, அந்த புளி, பனை வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து செய்த அந்த ஒரு உருண்டை, மூலிகை உருண்டை அது. ஒரு இப்போ ரெண்டு வருஷமாக நான் அதை சாப்பிட்டுட்ருக்கிறேன். இதை வந்து மீதி ஆச்சு அப்படின்னா நம்ம வெயிலில் காய வச்சு வடா மாதிரி தட்டி கூட வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். எப்போல்லாம் நமக்கு நோய் எதிர்பார்த்தல் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அன்னைக்கு தர முடியல அப்படின்னா என்றைக்கு அவங்கள பார்த்தாலும் கொஞ்சோண்டு அந்த வடம் கொஞ்சம் கிள்ளி கொடுத்தோம் அப்படின்னா நோய் எதிர்பார்த்தல் அவங்களுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கும், எந்த விதமான நோய்களும் அவங்கள சீக்கிரம் அவங்கள தாக்காது. இது ஒரு மகத்துவம் இதில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த வேப்பம் கொட்டை, இந்த வேப்பம் கொட்டையை வச்சு பார்த்திங்கன்னா பஞ்ச கல்ப ஸ்நான பொடி அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தலை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதில் பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் வித்து வரும், வேப்பம் வித்து, கஸ்தூரி மஞ்சள், இது மாதிரி வந்து ஒரு 5 விதமான மூலிகை பொருட்கள் வந்து சேர்ந்து வர்றது அது பஞ்சகல்ப ஸ்நான பொடின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலில் கரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி ஒன்று, அந்த வேப்பம் வித்துலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கலாம், வேப்ப எண்ணெய் அப்படின்ட்டு எடுக்கலாம். வேப்ப எண்ணெய் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. சில இந்த மூட்டு வலி தைலங்கள் அல்லது இந்த பக்கவாதத்துக்கு காய்ச்சக்கூடிய தைலங்கள்லாம் வேப்ப எண்ணெய் மிகச்சிறந்த பங்கு வகிக்குது. மெயின் கான்செப்டே வந்து இந்த வேப்ப எண்ணெயை வச்சு தான் பண்ணுறாங்க. இந்த வேப்ப எண்ணெயை பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அதாவது வந்து நாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தோம், ஆண்மை 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 அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இன்றைக்கி குழந்தை பேருக்காக நிறைய பேர் கிடைக்கலையே அப்படின்னு வந்து ரொம்ப தவிப்பில் இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அதிகப்படியான குழந்தை பெற்றுட்டால் இதுக்கு மேலே நமக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேப்ப எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேப்ப எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களை கொல்லக்கூடிய தன்மை உள்ளது. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து காண்டம்லாம் வந்துருச்சு, டிசைன் டிசைனாக எவ்வளவோ கலர்லாம் எத்தனையோ பேர்லலாம் வந்துருச்சு. அப்போ காண்டம்லாம் கிடையாது, வேப்ப எண்ணெய் தான். அதுதான் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இயற்கையாக யூஸ் பண்ணனா ஆயில் வந்து வேப்ப எண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் இது. ஆமாம், இந்த வேம்பை பற்றி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த நோய்களுக்கு இந்த வேப்ப மரத்து பட்டையை வச்சு மருந்துகள் செய்யலாம். இன்னும் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் சிஸ்டத்தில் எல்லாம் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நிறைய பொருளாதார பற்றாக்குறை, குடும்ப பிரச்சனைகள்லாம் நிறைய மன உளைச்சல், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான்.
சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டீரியான்னு சொல்கிறது, திடீர் திடீர்னு அலறுவாங்க, கத்துவாங்க, அப்போ தான் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, மந்திரிப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல முதிர்ந்த ஒரு 50 வருடம் தாண்டிய வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தோட வடக்கு பக்கமாக போகக்கூடிய வேர்பட்டை, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு புது மண்பானை வாங்கி அதை வந்து சாணி போட்டு கழுவணும். மாட்டுச்சாணம் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிடணும். அதுக்கு பிறகு அதில் நல்ல தண்ணி ஊற்றி, குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியை ஊற்றி, நம்ம வேப்பம் பட்டை எடுத்து வச்சுருக்கீங்களா, உரலில் போட்டு 1-2 சிதைக்கணும். சிதைச்சி அந்த பானை தண்ணியில் போட்டு வேடு கட்டி 1 வாரத்துக்கு நல்ல உச்சி வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு இந்த மனம் சார்ந்த பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு அல்லது அந்த ஹிஸ்டீரியா பாதிப்பு உள்ள பெண்களுக்கு டெய்லி 100 to 150 ml இந்த தண்ணியை வந்து டெய்லி குடிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சு அவங்கள குளிக்க வைக்கணும், ஒரு டம்ளர் இதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 to 30 நாளைக்குள்ளே அந்த பாதிப்புலேருந்து மீண்டும் அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஆமாம், ஆமாம், ஒரு சிறப்பான மூலிகை இந்த வேம்பு. சூப்பர். இந்த வேப்பந்தலையை பற்றி இவ்வளோ ஒரு இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நான் கையாக சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, பல்லு வளர்க்குறது, குழந்தை சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படும். அப்புறம் இந்த ஏதாவது திருவிழா வந்தால் அதுக்கு பயன்படுத்துவாங்க, வாசலில் வைக்கிறது, கட்டுறது அதுக்கு. ஆனால் இதில் இவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஐயா சொன்னதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி.